வணக்கம். இந்த பதிவில் ஒரு வீட்டில் எத்தனை வாசற்படி இருக்க வேண்டும், அது எந்த திசைகளில் இருக்க வேண்டும் என்பதை காண்போம். ஒவ்வொரு வீட்டிலும் வாசற்படி என்பது நிச்சயம் இருக்கும். பலரது வீட்டில் ஒரு வாசற்படியை வைத்திருப்பார்கள். சிலர் வீடுகளில் இரண்டு வாசல்கள் வைத்திருப்பார்கள். முன்புறம் ஒரு வாசலும் பின்புறம் ஒரு வாசலும் என பலரது வீட்டில் காணப்படும். அவ்வாறு இருந்தால் அவர்கள் வீட்டில் காற்றோட்ட வசதியானது நன்றாக இருக்கும், சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் மூன்று வாசல்கள் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அது கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய திசைகளில் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைத்தால் மிகவும் நல்லது. தெற்கு பக்கத்தில் வாசல் அமைக்காமல் இருப்பது நல்லது. அதேபோல் தென்கிழக்கு, தென்மேற்கு ஆகிய திசைகளில் வாசல்கள் அமைக்கவே கூடாது. ஒருவேளை அவ்வாறு நீங்கள் அமைத்திருந்தால் வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். கடன் தொல்லை, உடல்நல பாதிப்பு, குழந்தைகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வாறு வாசற்படிகளை நீங்கள் மூடிவிடுங்கள். மூடிவிட்டு மறு திசையில் நீங்கள் வாசற்படியை வையுங்கள். இதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.